ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவிடிகளை வணங்கி சிறியேன் ஆழ்வாராதிகளினாலே மங்களா சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தீப இருந்து ஒரு சில நுண்ணிய நிகழ்வுகளை நமது ஏஎம் என் தொலைக்காட்சியின் வாயிலாய் சிறியேன் கூறி வருவதை தாங்கள் அறிந்தது அந்த வகையிலே இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய திவ்ய தேசம் திருக்காரகம் சுவாமியின் திருநாமம் உலகளந்த பெருமாள் தாயாரின் திருநாமம் கமலவல்லி நாச்சியார் இந்த திவ்ய தேசத்தை திருமங்கை ஆழ்வார் அவர்கள் மங்களாச்சாசனம் செய்துள்ளார்கள் தரிசனம் கண்டவர்கள் உமை அம்மை ஆகிய பார்வதி தேவி மகாபலி சக்கரவர்த்தி மற்றபடியாக வருணன் பிரம்மதேவர் அதாவது ஊரகம் நீரகம் காரகம் கார்வானம் இந்த நான்கு திவ்ய தேசங்கள் ஒரே தேசத்தில் தரிசிக்கலாம் அதுதான் இந்த ஆலயத்துக்கு ஒரு தனி சிறப்பு இந்திய திருநாட்டிலே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் வடக்கே இமயம் தொட்டு தெற்கே குமரி வரையில் உள்ளன அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே நாலு திவ்ய தேசங்களை ஒரு சேர தரிசிக்கலாம் இந்த ஒரே ஆலயத்தில் ஊரகம் நீரகம் காரகம் கார்வாணம் இந்த தேசங்கள் எல்லாம் எங்கெங்கு இருந்தது எந்த நூற்றாண்டிலே இங்கு வந்து சேர்ந்தது என்ற வரலாறு இதுவரையிலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மை இவைகள் அனைத்தையும் திருமங்கையாழ்வார் அவர்கள் மங்களாச்சாசனம் செய்த பெருமை இங்கு வந்து வழிபடுகின்ற பொழுது நாலு திவ்ய தேசங்களை ஓரிடத்திலே தரிசிப்பது சலபம் சிறந்தது இந்த உலகத்தை அளந்த பெருமாள் என்று சொன்னால் மகாபலி சக்கரவர்த்தி என்பவர் ஒப்பாரும் இல்லாத வீரன் அவன் போரிட்டு வெற்றி காண முடியாது ஏன் என்று சொன்னால் அபாயத்தை உபாயத்தாலே வெல்ல வேண்டும் மதிநுட்பம் அதிநுட்பமாக வேணும் அது எதை எப்படி செய்ய வேணும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும் இதனை இதனால் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் யாரை கொண்டு எந்த வேலையை செய்யணுமோ அவங்களை கொண்டு அந்த வேலையை செய்யணும் டிரைவர் தான் வண்டி ஓட்டணும் கண்டக்டர் தான் டிக்கெட் கொடுக்கணும் கண்டக்டர் டிரைவர் சீட்டில் உட்காந்து வண்டி ஓட்டினா என்ன ஆகும் டிரைவர் ஓட்டுறப்போவே விபத்து நடக்குது கண்டக்டர் ஓடினால் அவர்களுக்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்து போல யார் யார் எதை செய்யணுமோ அதை செய்யணும் அது இங்கே பகவானாகப்பட்டவர் செய்கின்றார் அவருக்கு தெரியாததா அவர் பார்த்தார் பழியாகப்பட்டவர் தர்மம் செய்யக்கூடியதில் மிகவும் வலிமையானவன் கர்ணனை போல் யார் எது கேட்டாலும் வரையாது வழங்கும் வள்ளலாய் வழங்கினான் நான் அதனால் அவர் என்ன பண்ணார் இவனை அறத்தால் வெல்ல வேண்டும் அந்த நேரத்தில் காசிப மகிழ்ச்சிக்கும் அதிதி என்ற அம்மையாருக்கும் இந்த உலகத்தில் தேவர்களும் அசுரர்களும் தோன்றியது காஷீப மகரிஷி தான் தந்தை தேவர்களுக்கும் தான் தந்தை மனிதர்களுக்கும் தான் தந்தை எல்லா உயிர்களுக்கும் அவர்தான் தாய் தந்தை உடனே அதிதி வயித்தில் வந்து பகவான் பிறக்கிறார் எல்லாரும் போய் முறையிடுறாங்க பழியை யாருமே வெல்ல முடியவில்லையே இதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி சரி போங்க நான் பிறக்கிறேன் உடனே இவர் வந்து அதிதி வயித்தில் பிறந்தார் அதிதயத்தில் பிறந்த உடனே குள்ளமான உருவம் ஆனால் அருள் சக்தி அதிகம் அகத்தியர் கூட குள்ளந்தான் உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்தே என்றார் தெய்வப்புலவர் தேர் பெருசாக இருக்கலாம் இருந்தால் அதுக்கு அச்சாணி முக்கியம் இல்லையா ஒரு சமயத்தில் நாரதராகப்பட்டவர் கருவம் கொண்டார் என்ன கருவம் கொள்றார் நாராயணனுடைய நாமத்தை போல் உச்சரிப்பவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கின்றார் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை நம்ம சுவாசம் விடுறோம் ஒவ்வொரு சுவாசமும் நாராயணா நாராயணான்னு பாராயணம் பண்ணுறாராம் நாரதர் அது பண்ணுன்னா அது தற்பருமை கொள்ளக்கூடாது இதை வைகுண்ட வாசனிடத்தில் கேட்கலாம் என்று சொல்லி நாரதர் போகிறார் நாரதர் போகக்கூடிய நேரத்தில் ஒரு படந்து விரிந்த ஆல அந்த ஆல கீழே ஒரு பாவி மனிதன் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஆச்சாரசீலன் இல்லை குளிக்கலை கண்ணப்ப நாயனார் மாதிரி முரட்டு பக்தி நாராயணான்னு ஒரு தடவை தான் சொல்லுவான் தலையிலே ஒரு அழுக்கு முண்டாசு கந்தலாடை சட்டை கந்தலாடை வஸ்திரம் கீழே உட்காந்து செருப்பு தைக்கிறான் நாரதரை பார்த்தான் எழுந்தான் முண்டாசு எடுத்து கையிலே வைத்தான் ஒரு கும்பிடு போட்டான் திரிலோக சஞ்சாரி வைகுந்தம் போகிறீங்களே பகவான்கிட்ட இந்த கட்டை கடத்திடுமான்னு கேட்டு வாங்கன்னு சொன்னான் அதுக்கு என்னப்பா நான் என்ன சுமையாக தர்ற இந்த வார்த்தை தானே கேட்டு வர்றேன்ட்டு போகிறார் இங்கே பேசுகிறத பகவான் வைகுந்தத்தில் இருந்து கேட்குறார் இன்னும் சற்று தூரம் சென்றார் நான்கு வேதங்களையும் கரைத்து குடித்த வேத விற்பனர் ஆச்சார சீலர் பனிரெண்டு இடங்களிலே திருமணிடக்கூடிய வைணவ பக்தர் அவர் பார்த்தார் நாரதா மகரிஷி நம்ம ஜென்மம் எப்போ கடத்தீரன்னு பகவான்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்டு அதுக்கு என்ன கேட்டு வர்றேன்னார் நேர வைகுந்தத்துக்கு சென்றார் வைகுந்தத்துக்கு சென்ற உடனே மகாவிஷ்ணு ஒன்றும் தெரியாதவர் போல நாரதா லோகத்தில் என்ன விசேஷம்னார் சுவாமி மூன்று கேள்வி கேட்குறேன் சொல்லு ஒரு ஆழ மரத்துக்கு கீழே ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு அன்பனாகப்பட்டவன் அவன் ஜென்மம் எப்போ கடைத்தேருவு கேட்டு வர சொன்னா அதுக்கு எனக்கு விளக்கம் வேணும் அடுத்து ஒரு வேத விற்பன்னராகப்பட்டவர் நான்கு வேதங்களை கரைத்து குடித்த ஆச்சார செயலர் பனிரெண்டு இடங்களிலே அங்கத்திலே திருமணமிடக்கூடிய வைணவ பக்தர் அவரும் கேட்டு வர சொன்னார் ரெண்டு பேருக்கும் நீங்க பதில் சொல்லணும்னார் அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பதில போய் சொல் யார் முக்தி அடைவார்கள் உனக்கே தெரியும்னாரு பகவான் என்ன சொல்லணும்னார் நாராயண நாகப்பட்டவர் வைகுந்தத்தில் ஊசி காத்துக்குள்ள ஒட்டகத்தை நுழைச்சிக்கிட்டு இருக்காருன்னு போய் சொல்ல உனக்கு புரியும்னார் மூணாவது கேள்வி என்னன்னார் பகவானே உங்களுடைய மந்திரத்தை தசோத்திரத்த நாமாவளி ஓம் நமோ நாராயணா இந்த உலகத்தில் யார் அதிகமாக உச்சரிக்கிறாங்கன்னார் நாரதரை சொல்வார்னு பார்த்தார் பகவான் சொன்னார் இவகை ரெண்டு பேருக்கு இந்த பதிலை சொல் மூன்றாவது கேள்விக்கு குப்பம் என்ற ஒரு கிராமம் அங்கே பொன்னன் என்ற ஒரு விவசாயி இருக்கிறான் அவனிடத்தில் போ அவன் உனக்கு பதில் சொல்லுவான் நாரதருக்கு கொஞ்சம் வெக்கம் நாத்தலும் பேர பிறந்த நாள் தொட்டு இன்று நாள் வரையிலேயும் பத்ரிநாத்தில் கூட போய் உன்னை வழிபட்டு உன்னுடைய நாராயண மந்திரத்தை கேட்டு அறிந்தவனாயிட்டே என்ன சொல்லாமல் அவனே சொல்றேன்னு வருத்தப்பட்டார் இருந்தாலும் போய்த்தான் பார்ப்போமேன்ட்டு வந்தார் வரக்கூடிய வழியிலே வேதங்களை கரைத்து குடித்த வேத விற்பனராகியவையு பக்தர் கேட்டார் பனிரெண்டு இடங்களில் திருமணிடுறவர் அவரிடத்திலே நாரதர் சொன்னார் பகவான் வைகுந்தத்திலே ஊசிக்காதலே ஒட்டகத்தை நுழைக்கிறார்னார் அவர் சீற்றம் கொண்டார் யாருட்ட பொய் சொல்ற நீ வைகுந்தமே போகவில்லை நான் படிக்காத வேதமே இல்லை அது எப்படி ஊசிக்காதுக்குள்ளே ஒட்டகத்தை உழைக்க முடியும் போயா பொய் சொல்றேன்ட்டார் வேத விற்பனர் இரண்டாவதாக ஆல வருஷத்துக்கு கீழே செருப்பு தைக்கக்கூடிய அன்பர் அவர் கல்வி அறிவில்லாதவர் மொரட்டு பக்தி அதாவது நுண்ணிய நூல்வள கற்பினம் மற்ற உந்தன் உண்மை அறிவே மிகவும் அவருக்கு உண்மை அறிவு பேசுது அவரிடத்தில் வந்தார் பகவானே சுவாமிகிட்ட கேட்டீங்களா என்ன சொன்னார்ன்னார் ஏன்பா கேட்குற வைகுந்தத்தில் பகவான் ஊசிக்காதுக்குள்ளே ஒட்டகத்தை நுழைக்கிறார்னார் செருப்பு தீக்கிறவன் ஏளனமாக செறிச்சான் துண்டை உதறி தோலில் போட்டான் ஓ நாரதரே இது அவருக்கு சாதாரண விஷயம் யான்னா நாரதருக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது சாதாரண விஷயங்கிறான் அந்த ஆள் அப்படி சொன்னான் இவன் எப்படி சொல்கிறான் என்னப்பா சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் நார்வர் மீதும் ஒரு கனி விழுந்தது செருப்பு தைக்கக்கூடியவன் மீதும் ஒரு கனி விழுந்தது அந்த வெளிச்சத்திற்கு நிறைய மக்கள் ஆடு மாடு கன்று காலாதிகள்லாம் படுத்து நிழலுக்கு ஓய்வெடுக்கின்றது பறவை இனங்கள் பல வாடகை இல்லாமல் மேலே கூடுகட்டி வாழுகின்றது அந்த நேரத்தில் அவர் தலையிலே விழுந்த பழத்தையும் இவர் தலையிலே விழுந்த படத்தையும் உற்று நோக்கினார் செருப்பு தைக்கிறவர் நார்வரே உன் தலையில் விழுந்தது என்னான்னு கேட்டார் ஆழம் பழம் நார் ஒரு பழத்தை எடுநார் எடுத்தார் பக்கத்து தோட்டத்தில் பரங்கி செடி போட்டு விரல் பருமன் தான் பரங்கி கொடி ஒவ்வொரு காய் இவ்வளவு பெருசாக இருக்கு பரங்கிக்காய் ஹே யா அந்த பரங்கி கொடி விரல் பரமன் இருக்கு அதில் பார்த்தா எவ்வளவு பெரிய காயை கொடுத்துருக்கிறார் அந்த பகவான் அப்போ இந்த மரத்துக்கு எவ்வளவு பெரிய காய் தரணும் அந்த பரங்கி காயை போலே இந்த மரத்தில் காயம் அளர்த்திருந்தால் இப்பொழுது உன் தலையிலேயும் என் தலையிலும் விழுந்ததை போல் விழுந்தால் நீயும் நானும் என்ன ஆவோம் கட்டில் இல்லாத காலில் ஊர்வலம் போகணும் செய்வாரா அதால் தான் இவ்வளவு பெரிய மரத்தில் இவ்வளவு சிறிய பழத்தை கொடுத்துருக்கார் ஏன்னா கீழே விழக்கூடிய பழம் யார் மீது பட்டாலும் யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்ற கருணை நோக்கம் அந்த பழத்தை உடனா பழத்தை புட்டார் நாரதர் நாரதர் அதுக்குள்ளே எண்ணில்லாத விதைகள் அவள் காம்ஷா இத்தனை விதைகளை பார்த்தையா இந்த விதை மிகவும் சிறியது இதுக்குள்ளதாயா இத்தனை பெரிய மரமே அடங்கியிருக்கு இந்த விருட்சத்தை இந்த விதைக்குள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய பெருமானுக்கு ஊசிக்காதல ஒட்டகத்தை உழைக்கிறது சாதாரண விஷயம் போயான்னா இப்போ யார் முக்தி அடைவார்கள் கடவுளின் அருளை பரிபூரணமாகத் தெரிந்த அந்த செருப்பு தைக்கக்கூடியவன் போக தடை உண்டா இல்லையே ஆச்சாரம் இருந்து என்ன நேற்றை புனைந்து என்ன நீராடி போய் என்ன மாற்றி பிறக்கும் வகை அறிந்தா மா மாமறை நூல் கிடக்கும் எழுகோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றிற்கிறந்தும் துறையறியாது அழைகின்றனேங்கிறார் பட்னசி சுவாமி ஆற்றல் இருக்கும் படித்துறை தெரியனும் மேலே ஏறுறதற்கு அந்த பிராமணர் வேதங்களை கற்றார் பன்னிரண்டு இடத்திலே திருமணி இட்டார் ஆனால் பகவானுடைய அருட்சியிலே அறிந்து கொள்ளும் ஆற்றல் அவருக்கு இல்லை இவன் படிக்கவில்லை ஒன்றுமே ஆச்சாரம் இல்லை இல்லை உடம்பு புறத்தே அழுக்கு அகத்தே தூய்மை கடவுளிடத்திலே எதற்காக நாம் தேங்காய் உடைத்து அபிஷேகம் செய்கின்றோம் எல்லாருக்கும் மூன்று மலம் உண்டு ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலம் என்று மூன்று மலம் இந்த ஆணவ மலம்தான் ரொம்ப கடினமானது தென்னை மரத்திலே தேங்காய் இருக்கின்ற பொழுது மேலே உள்ள பளபளப்பாக இருக்கக்கூடிய மேல் தோல் மாயாமலம் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நார் கண்ம மலம் அதை விட்டால் தேங்காயை உடைக்கின்ற பொழுது அந்த கொட்டாங்கச்சி என்று சொல்கின்ற ஓடு அதுதான் ஆணவ மலம் அது சாதாரணமாக உடையாது ஆச்சாரியார் அதை உடைப்பார் அர்ச்சகர் அப்படி உடைத்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் வெண்மை நிறமாக இருக்கும் அந்த தேங்காயிலே மூன்று கண் சூரியன் சந்திரன் சோமன் என்ற அக்கினி அதால் அந்த மூன்று கண்கள் தேங்காய்க்கு இருக்கின்றது அதனால் தான் தேங்காயை உடைத்து அண்டவனே ஆணவ மலத்தை நீக்கினேன் கண்ம மலத்தை நீக்கினேன் மாயா மலத்தை நீக்கினேன் நீ தந்த ஆன்மா இந்த தேங்காயைப் போல் வெண்மையாக இருக்கின்றது என்பதை காட்டுவதற்குத்தான் பகவானுக்கு முன்னே தேங்காய் உடைப்பது கற்பூரம் ஏற்றுவது என்ன விறகை எரித்தால் கரி மிஞ்சும் கற்பூரை எரித்தால் ஒன்றுமே இல்லை நிஷ்காமியாக மறைந்துவிடும் சாம்பல் கிடைக்காது அதால இந்த உடம்பும் இந்த உயிரும் நீ தந்த யாசகம் நீ தந்த பிச்சை எனது ஒன்றுமே இல்லை அதால தான் என்றால் இல்லை மா என்றால் என்னுடைய எல்லாத்தையும் உன்னுடையது என்று சொல்வதற்குத்தான் தேங்கால் உடைத்து வழிபாடு செய்கின்றோம் அப்பேற்பட்ட இந்த இரண்டுக்கு விடை தெரிந்த நாரதர் குப்பம் என்ற கிராமத்திற்கு வந்தார் அங்கே விசாரித்தார் குப்பன் வீடியது பொன்னன் வீடியது என்று கேட்டார் அதோ அந்த குடிசை வீடு என்றார்கள் அந்த குடிசை வீட்டுக்கு சென்று அந்த பொன்னனை கண்காணிக்கின்றார் காலையிலே எழுந்தான் இரண்டு எருதுகளை எழுப்பி அதன் கயிறுகளை படித்தான் கலப்பை நுகத்தடி தாட்டுக்கோள் எடுத்தான் இடுப்பிலே ஒரு கோவணம் தலையிலே ஒரு முண்டாசு நேரே வயலுக்கு சென்றான் நுகத்தடிய எருது கழுத்திலே வைத்தான் ஏற் கட்டினான் தாட்டுக்கோளை எடுத்து ஏரை இயக்குகின்ற பொழுது நாராயணா என்று பாராயணம் செய்தான் போது வரையும் ஏர் உழுதான் அதன் பின்பு அந்த எருதுகளை நுகத்தடியிலிருந்து கலட்டி ஏற்களப்பை நுகத்தடி கழுவி மரத்து நிழலிலே வைத்தான் எருதுகளை புல்மேய விட்டான் அவன் மனைவி கொண்டு வந்த அந்த கூளை கையால் வாங்கி சாப்பிட்டான் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் என்ற மொழிப்படி சிறிது நேரம் அந்த நிழலிலே ஓய்வெடுத்தான் அதன் பின்பு எருதுக்கு புல் சேகரம் செய்தான் இந்த வரப்பையெல்லாம் சுத்தம் செய்து மீண்டும் வீட்டுக்கு சென்றான் ஏற்கிழப்பை நுகத்தடி எல்லாத்தையும் வைத்துவிட்டு இறுதி கட்டி அதற்கு புல் போட்டுவிட்டு அவன் மனைவி தந்த ஆகாரத்தை உண்டான் பழம் பாய் தலகானை வாஷலிலே போட்டான் அவன் மனைவி தாம்பூலம் அடித்துக் கொடுத்தால் அதை வாயிலே வாங்கி போட்டுக்கொண்டு தன் குழந்தைகளோடு விளையாடிவிட்டு நாராயணா என்று பள்ளி கொண்டான் இரண்டு வேளை நாரதருக்கு சீற்றம் வந்தது நான் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை நாராயணான் நாராயணான்னு பாராயணம் மன்றனே அப்படி இருக்கக்கூடிய நான் பெரியவனாக தெரியவில்லை அவன் ரெண்டே ரெண்டு வேளை ஏற்களப்பை தூக்குறப்போ ஒரு முறை ஏற்களப்பை விசிறி அடிக்கிறப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை நாராயணான்னு சொன்னால் அவன் ரொம்ப பெரியவனா என்று சொல்லி நேரே வைகுந்த வாசனிடத்திலே சென்றான் சுவாமி இங்கேங்கே நடந்தது இப்படி இப்படி அந்த வேத விற்பனராகப்பட்டவர் உங்கள் மேலே நம்பிக்கை கொள்ளலை என் மேலே நம்பிக்கை கொள்ளலை நான் வைகுந்தமே வரவில்லைன்னு சொல்லிட்டார் அந்த செருப்பு தைக்கக்கூடியவன் கூடியவன் மிகவும் ஆணித்தரமாக உங்கள் பெருமையை எனக்கு உணர்த்தினான் எனக்கே விளங்கலை சிறிய பரங்கி கொடியில் பெரிய பரங்கிக்காயை கொடுத்த இறைவன் இவ்வளவு பெரிய ஆலமரத்தில் இவ்வளவு சிறிய பழத்தை கொடுத்துருக்கிறார் ஏன் யார் தலையிலாவது உளுந்தா அவங்க மாண்டு போவாங்கன்னு சொல்லி சிறிய பழத்தை கொடுத்துருக்கார் அந்த சிறிய பழத்தை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ளே எண்ணற்ற விதைகள் இருக்கின்றன அந்த விதைகளை எண்ணி பார்த்தால் எண்ணற்றவை அந்த சிறிய விதைக்குள்ள இந்த பெரிய மரமே அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகின்றார் எத்தனை பெரிய விளக்கம் வந்துடுறான் படிக்காத அவன் அவனுடைய பெருமையை புரிந்தேன் அவன் வைகுந்த வரை யாதொரு தடை இல்லை மீண்டும் குப்பம் சென்றேன் பொன்னனை பார்த்தேன் அவன் என்ன ரெண்டு தடவை அசால்ட்டா காலையிலே ஏற்கால தூக்கிட்டு போய் வயல்ல ஏற ஓட்டுறப்போ ஒரு தடவை நாராயணான்னு உங்களை உச்சரித்தான் இரண்டாவது அவன் பணியெல்லாம் முடித்து விட்டு இரவிலே வந்து சாப்பிட்டு விட்டு குழந்தைகளோடு விளையாடி விட்டு படுக்கிறப்ப நாராயணான்னு சொன்னான் ரெண்டு தடவை சொன்னான் அவன் ரெண்டு தடவை என்ன சொன்னால் நீ இன்னும் எத்தனை தடவை சொன்னேன்னு கேட்டார் நான் தான் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தானே அப்படி எப்படி உங்களை நினைப்பேனார் நாரதர் பகவான் சிரித்தார் நாரதரே உனக்கு ஒரே வேலை அதாவது அந்த பொன்னனை கண்காணிப்பது மாத்திரம்தான் உங்கள் வேலை ஆனால் அவன் அவனுக்கு எத்தனை வேலை அவன் சம்சாரி குடும்பி மனைவியை பார்த்தான் மக்களை பார்த்தான் உலகத்துக்கு உணவு கொடுக்க ஏரோட்டினான் எருதை குளிப்பாட்டி அதற்கு சேகரம் செய்தான் வரப்பை சுத்தம் செய்தான் இத்தனை உழைப்புகளுக்கு ஊட என்னை இரண்டு முறை நினைத்தான் அவன் ஒருத்தனை பார்த்து என்னையே மறந்துட்டியே அப்போ அவன் சிறந்தவனா நீ சிறந்தவனா என்றார் பகவானை உள்ளத்தால் நம் ஒரு வினாடி நினைத்தாலே போதும் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் பகவான் நம்மை நோக்கி ஒம்பது அடி எடுத்து வைப்பார் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறேன் யாருடைய வீடாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் பாசம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் ஏழைக்கு ஒரு பாசம் பணக்காரவங்களுக்கு ஒரு பாசம்னு சொல்லக்கூடாது பிராணி பூனை நாய் போன்றவைகள் குட்டி போடுகின்றன தன் குட்டியை எத்தனை அன்பாது பாதுகாக்குது அதுக்கும் பாசம் இருக்குல்ல அதேபோல குடிசை வீட்டிலே வாழ்ந்தாலும் மாளிகையிலே வாழ்ந்தாலும் அந்த குழந்தைகள் மீது உள்ள பாசம் எல்லாருக்கும் ஒன்று அந்த குழந்தை நாம் உழைத்து களைத்து வீட்டுக்கு போகின்றோம் தவழ்ந்து வருகின்றது தவழ்ந்து வருகின்ற பொழுது அந்த குழந்தை வரட்டுன யாராவது அங்கேயே நிற்போமா அப்படி நின்னா பாசம் உள்ளவர்களா அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த குழந்தைக்கு முட்டிக்கால் வடிக்குமே என்று சொல்லி விரைந்து ஓடி போய் தூக்குவார்கள் இதைத்தான் சொன்னேன் அந்த குழந்தை ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முன்பு நாம் ஒன்போது அடி ஓடி அந்த குழந்தையை தூக்கி நாம் உழைத்த எல்லாம் துட்சமாக மதித்து அந்த குழந்தையின் செருப்பிலே மயங்கி விடுகிறோம் இதுதான் உலக வாழ்க்கை அந்த குழந்தை சிரிப்பு இல்லாவிட்டால் நமக்கு எதுக்கு வேலை நமக்கு எதுக்கு சம்பாதனை இந்த பாசம் எல்லாருக்கும் உண்டு அதே போல் நாம் இறைவனுக்கு எல்லோருமே குழந்தைகள் வயசில் எழுபது எண்பது தொண்ணூறு நூறாயிருந்தாலும் நாம் குழந்தைகள் இறைவனுக்கு நாமெல்லாம் ஜீவர்கள் குழந்தைகள் அவன் பரம்பொருள் நமக்கு தாயும் தந்தையும் குருவும் தெய்வமாம் இருந்து இன்னருள் புரிகின்றான் நாம் என் நல்ல எண்ணங்களை மனதிலே வைத்து அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நாம் எப்படி நமது குழந்தையை தூக்குவதற்கு விரைந்து செல்கின்றோமோ அதனினும் அது விரைவாக வந்து அவர் நம்மளை எடுத்து அரவணைப்பார் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் தெய்வத்தை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு இந்த சோதனை வருகிறது என்று சொன்னால் நாம் உன் ஜென்மத்திலே செய்ததை இந்த ஜென்மத்திலே நுகர்கிறோம் கரும்பை விதைத்துவிட்டு நாம் இரும்பை மெல்லக்கூடாது கரும்பை விதைத்தால் கரும்பு தான் புசிக்க வேண்டும் அதாவது இறைவனை வழிபடுவதற்கு என்ன வழி என்பதற்கு சங்கீதத் தொடரால் உங்களுக்கு விளக்கம் தருகிறேன் ஷாலுவ நாடு என்ற நாடு ஒன்று வடக்கே கங்கா நதி சாரலிலே உள்ளது அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் சாலுவ மன்னன் எப்பொழுதுமே உலகம் இரண்டு பட்டது இரவு என்றால் பகல் இனிப்பு என்றால் கசப்பு இளமை என்றால் முதுமை பிறப்பு ஒன்று இறப்பு ஒன்று இடைவெளியிலே நான் வாழக்கூடிய காலம் இது எல்லாருக்கும் பொது மேலே எரிந்தகள் கீழே வந்து விளம் கொஞ்சம் வலுவான எரிந்தகள் தாமசமாக வரும் இதுதான் வித்தியாசம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் காலம் இருக்கலாம் மரணம் உண்டு இதை எல்லாரும் நினச்சிக்கிட்டே வாழணும் அப்போ நமக்கு ஆணவம் வராது அப்பொழுது அங்கே ஒரு இறைவனை வழிபடக்கூடிய பக்தனாகப்பட்டவன் எல்லாருக்கும் தீம்பு செய்தான் அவனுக்கு பிறந்த குழந்தைகளிலே கடைசி குழந்தைக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சான் அவன் செய்யாத பாவமே இல்லை அவன் என்ன செய்யினான் தன்னுடைய குழந்தையை யமதூதர்கள் வருகின்ற பொழுது கிருஷ்ணா என்று அழைத்தான் அந்த கடைக்குட்டி வந்தான் அவன் ஆத்மா பிரிஞ்சது அந்த ஒரு சொல்லாலே அவன் வைகுந்தம் போவதாக புராணம் கூறுகின்றது அப்பேற்பட்ட இந்த அரவிந்த லோஷன் இங்கே இருக்கின்றான் இந்த கார் கார்வானம் என்ற ஊர் காஞ்சிபுரத்திலே உள்ளது ஊரகம் நீரகம் காரகம் கார்வாணம் அதிலே இது காரகம் என்ற கத்திரம் கார்காத்திலே இருக்கக்கூடிய இந்த காரகத்திலே இருக்கக்கூடிய பகவான் நரகாசுரனின் பதினாறாயிரத்தி நூறு பெண்களின் உள்ளத்தை கவர்ந்தவன் உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களிலே இருக்கக்கூடிய உள்ளங்கள் அனைத்தையும் திருடிய கல்வன் இவன் காரகத்து கல்வாங்கிறார் திருமங்கை ஆழ்வார் என்னை என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய் என்னை களவு செய்த வைத்து உன் திருப்பணிகளை செய்ய வைத்த கல்வன் நீ என்னாலாம் செய்ய மாட்டேன்னு வர்ணித்து பாடுகின்றார் அப்பேற்பட்ட இந்த காரகம் பூரகம் நீரகம் கார்வானம் என்ற நான்கு திவ்ய தேசங்களை அன்பர்கள் ஒரு சேர தரிசித்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்ற நான்கு திசைகளிலும் வெற்றி பெற்று பொன்றா புகழுடன் வாழ இந்த காரகத்திலே உள்ள உலகளந்த பெருமாள் உங்களுக்கு அருள் புரிவார் என்று கூறி இந்த திவ்ய தேசத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன் நாளை ஒரு திவ்ய தேசத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்